என்ன பெரிய ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, சமா ஒரு சூப்பர் மேட் இருக்கீங்க இங்க. என்னன்னா ஏன் பொற்செல்வி நல்லதானே இருக்கு, ஏன் சாதனம் சொல்ற? இந்த கொடுமையில இருக்கு. இது கிட்டத்தட்ட நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு அகதிகள் முகாம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படிதான் இருக்குமே. உண்மையாவே இத பார்த்தா நாங்க ஒரு கைதி. அதே ரவி கப்பட்டு வாரி அமுங்கணும், எல்லா கமாண்ட் கொடுணும். என் பேர் தீபக். உங்களுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும்னா என்னோட மீட்டர் ஸ்ட்ரேஞ்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டிராவல்னாலே வந்துட்டு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தான் நிறைய டிராவல் சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, இன்னுமே வந்து சென்னையை வந்து இன்னுமே அந்த சென்னையோட கல்ச்சரை சென்னையோட மக்களை வந்து இன்னுமே வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸோ அந்த டிராவல் சேனல்ஸோ வந்து சரியாக பதிவு பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட சொந்த ஊர் சென்னை தான். ஸோ நான் வந்து சென்னையில் இருக்கிற கல்ச்சரை, சென்னையில் இருக்கிற லைவ்லியான அந்த ஒரு நேச்சரை வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக ஒரு 4-5 வீடியோ வந்து சென்னை சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்திருக்க ஏரியா பேர் வந்து கண்ணகி நகர். இந்த ஏரியாவில் என்ன பெரிய ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, சம ஒரு சூப்பர் மேட் இருக்கீங்க இங்கே. என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா வாளுக்கும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேர் வந்து கிராஃபிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் அதை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? சும்மா வீடியோ வீடியோ இதுல வந்து இந்த பெயிண்டிங் யாரு வரைஞ்சா அப்படின்னா, நிறைய வந்து ST+Art அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தமிழ்நாட்டில் இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. இந்தியாவில் வந்து இது வந்து 5வது நினைக்கிறேன் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸு, ஆமாம், அப்புறம் நிப்பான் பெயிண்ட்ஸ், ஆமாம், இந்த மாதிரி நிறைய சேர்ந்து. இதுக்கு முன்னாடி வந்து டெல்லி மும்பைலலாம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த தமிழ்நாடு ஆர்டிஸ்ட்டு, வெளிநாடு ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து ஃபாரின்லேருந்துலாம் வந்து யாரும் ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் யாரும் சொன்னாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரான்ஸ்லேருந்து தானே வந்தாங்க. ஆமாம், ஃப்ரான்ஸு நிறைய பேர், ஜெர்மன். அது இதோட தீம் என்ன வச்சுருக்காங்கன்னா, மைக்ரேஷன் வச்சுருக்காங்க. அதாவது வந்து இடம் பெயர்தல், ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து இடம் பெயர்தல் வந்து எவ்வளோ கஷ்டம், அது வந்து எவ்வளோ வந்து ஒரு உயரமான விஷயம் அப்படின்ற ஒரு தீமை வச்சு தான் நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்கிறதா நான் வந்து படித்தேன். எஸ்பெஷலி வந்து இந்த பெயிண்டிங் பாருங்கள், இது வந்து இந்த மைக்ரேஷனை வந்து சரியாக உங்களுக்கு சொல்லுன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க, ஒரு அம்மா வந்து குடம்லாம் தூக்கிட்டு வராங்க, ஒரு அப்பா வந்து தலையில் வந்து பையனை வச்சு தூக்கிட்டு வராரு, ஒரு அம்மாவோட எக்ஸ்ப்ரெஷன். இடம்பெயர்தல், அதாவது வந்து முக்கியமாக வந்து இந்த குடிசை மாற்று வாரியம் இருக்குல்ல, இது வந்து சென்னையில் வந்துட்டு நிறைய வந்து பூர்வீகமாக இங்கே சென்னையில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹவுசிங் போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இடம்பெயர்தல் பண்ணிடுவாங்க, அதாவது மைக்ரேஷன் பண்ணிடுவாங்க. அது எப்படின்னா, அவங்க எங்கே இருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ற கன்சிடரேஷனே அவங்களுக்கு இருக்காது. மோஸ்ட்லி இந்த கண்ணகி நகரில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வேலைக்காக ரொம்ப தூரம் சென்னை, அதாவது நார்த் சென்னை வரைக்கும் இங்கேருந்து போகிறாங்க. இது வந்து ஓஎம்ஆரில் இருக்குது, இது வந்து ஆல்மோஸ்ட் சவுத் சென்னை. இங்கேருந்து அவங்க வந்து பல கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்க குடிசை மாற்ற வாரியம் வந்து இங்கே அலோகேட் பண்ணிடுறதால அங்கேருந்து மொத்த பெரிய இடத்துல வந்து இங்கே போட்டுருவாங்க. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 20,000 வீடு இருக்கிறதா சொல்கிறாங்க. 100,000 மக்கள் மேலே இந்த கண்ணகி நகரில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இத்தனை பேரும் வந்து ஸ்கூலு, அவங்க வேலை எல்லாமே வந்து இங்கேருந்து வெளியில் போய் பல இடத்துக்கு போகணும், அதில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதெல்லாம் வந்து இங்கே இருக்கவங்க நிறைய பேர் இங்கே முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த இப்போ ரீசெண்டாக வேறு இந்த பெயிண்டிங்லாம் பண்ணதால இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பாட்டாக மாறி இருக்குது. அதாவது எஸ்பெஷலி ஆர்ட் எல்லாம் விரும்புகிறவங்களுக்கு, அதனால தான் இங்கே வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னும் பார்க்கலாம், இன்னும் வேறு என்னெல்லாம் சுவாரஸ்யமாக இங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இப்போ நிறைய இந்துஸ் இருந்தாங்க, நிறைய இந்து தான். நானும் ஃபஸ்ட் எங்கள் அப்பா இந்துவாக தான் இருந்தார். இப்போ வந்து எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. இருந்த காலத்துலேருந்து ஞானஸ்தானத்து கிறிஸ்டினாக வராங்க. ஓ, உனக்கு எது எந்த சாமி கும்பிட ரொம்ப பிடிச்சிருக்கு? நான் ஏசப்பா தான். ஏசப்பா தான் பிடிச்சிருக்கு. சூப்பர். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை கும்பிடு. அதுதான் இப்போ வந்து இன்னொன்று,
இன்னொரு நம்பிக்கை ஒரு விஷயம், என் ஃப்ரெண்ட் ஸ்டீஃபன் ஒருத்தன் புதுசா தான் பார்த்தேன் தெரியாது, அவ்வளவு தெரியாது இங்கதான் பார்த்து இப்பதான் பார்த்து. இப்படி யாரோ ஒருத்தன் வந்து விஷால்னு ஒரு பையன், அவனுக்கு லொட்டன் பேர் வச்சுக்கிறாங்க. அவன் வந்து இப்படி போய்க்கிறான் புதுப்பாடியில சைக்கிள் எடுத்து போய் அவர் சைக்கிள் அந்த 10 நிமிஷம் ஓட்டுவாங்க. புதுப்பேட்டை அந்த போய் விட்டு வந்துக்கிறான், விட்டு ஆலிய வந்து ஆலின்னு ஒருத்தன் அவன் ஓட்டம் என்ன சொல்லிக்கிறான், ஆலி எங்க அம்மா சொல்றாங்க போலி அப்படின்னு கலாச்சிக்கிறான் போலி. சரி, அதனால என்ன ஆகிதான் இங்க அந்த ஸ்டீஃபன் புடிச்சு அச்சுக்கிறான் போல. நல்ல ஒண்ணு நினைச்சேன் பார்த்தா அந்த அந்த பையன் என்ன சொல்றான், ஆனா ஃப்ரெண்டு தான் அந்த லொட்டிங்க என்ன பண்ணிக்கிறானுங்க. அப்ப எப்படி இருக்கும், எல்லாருமே சாத்தானாகிறானுங்க. இந்த ஜப்பம் பாடுறது என்ன பண்ணும், இந்த உலகத்துல ஒரு அசிங்கமான பேச்சு போனோம், குடிப்பழக்கம் எல்லாம் போனோம். ஏன் எல்லாருமே சாத்தானா இருக்கீங்க, நல்லவங்களா மாறவே மாட்டீங்களா, சாத்தானா இருக்காதீங்க, ஏதோ இருக்கணும், நல்லவங்களா நல்லவங்களா மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களோட ஏழையா இருந்தா என்ன பண்றீங்க, நீங்களே ஏழையா காமிச்சு அவனுக்கு என்ன என்ன தாங்க சாத்தானா. ஓகே இப்ப பாருங்க, இது ஒரு பெயிண்டிங்கு, காப்பாளர் வழங்குனர் அப்படின்னு போட்டிருக்கு. என்னடா அர்த்தம் இந்த பெயிண்டிங்கு ஒரு ஆள் தலை இப்படி தெரியுது, தலை இப்படி தெரியுது, நாங்கள் இப்படி தள்ளி வரும்போது வெளியே ஒரு உருவம் தெரியுது. ஒன்று அது ஏதோ ஒரு துணி நினச்சிட்டோம், அதே மறுநாள் அதே இடத்துல உட்காந்து அதே இது இருக்குமா. எங்கே பார்த்தேன், ஓ கரெக்டாக இந்த ஜன்னல், இந்த ஜன்னல்லையா, அந்த ஜன்னல் அதுவா, அது மூடி இருக்கேடா, அது 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 பக்கத்தில் பேயெல்லாம் தெரியுமா கண்ணுக்கு. டேவிட் குமார் எங்களுக்கு இந்த ஏரியா கைடு மாட்டிருக்காரு, ஃபன் பண்ணுறாரு, செம்ம ஃபன்னு லெஜெண்ட் ஆன இவர் சத்தியமா. சாத்தான் சாத்தானோட நாங்கள் பயணிக்கிறோம். இப்போ வந்து லேடிஸ் ஸ்பெஷலுக்கான ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை காட்டுறேன் பாருங்க. டைட்டில் வந்து என்றென்றும் பெண்மை, தெரியுதான்னு தெரியல எனக்கு. உங்கள் பேர் என்ன? சுதா. சரி ஓகே, நீங்கள் எங்கள் இந்தியாவில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நாங்கள் 11 வருஷம். அப்படியா, கண்ணகி நகர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்துட்டீங்களா? இங்கே இல்லை இல்லை இல்லை, கண்ணகி ஸ்டார்ட் 2009 வந்தோம். 2009 வந்தோம். ஆ, அவங்க 10 வந்தாங்க, நாங்கள் 9 வந்தோம். அதுலேருந்து வந்ததுலேருந்து கஷ்டத்தை தான். ஆ, எங்கேருந்து வந்தீங்க? நாங்கள் வேளச்சேரி. நாங்கள் புதுப்பேட்டை மவுண்ட் ரோடு. அங்கே அந்த மவுண்ட் ரோடா? ஓகே ஓகே. அங்கே குடிசையில் இருந்து நாங்கன்னா நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தோம் அங்கே. ஆமாம், ஒரு மழை வந்தால் கூட அங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் ஏதோ பட்டினி பசி இல்லாத ஒரு இது பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, பட்டினி பசி குடுமே தான் வாழணும். இங்கே எவ்வளோ தூரம் வந்ததால பிரச்சனை இல்லை, அங்கே வேலைக்கு போகிறது வேலைக்கு இங்கே போனால் கண்ணி நகர்னு வேலையே கொடுக்க மாட்டாங்க. அப்படியா, எந்த பிரச்சனை தான் இல்லாத இருக்குது. வர்றாங்க நல்ல குழந்தை குட்டியோட வர்றாங்க, மது கடையை திறந்து விட்டுட்டு அது ஒரு கூட எங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா. எத்தனை பேர் விதவையாடு இருக்கோம், எத்தனை பேர் தகப்பனை எழுந்துக்குதுங்க, எத்தனை பேர் பிள்ளை எழுந்துட்டு பெரியவர் முதியவர்லாம் இருக்கிறாங்க. ஏழையின் சிறுப்பில் இறைவனை காணலான்றாங்க. நாங்கள் கண்ணீரை தான் காண்றோம் கண்ணகி நகரில் வந்து, கண்ணீரை தான் காண்றோம் கண்ணகி நகர். அதான் உண்மையா, இப்போ உண்மையில பார்க்க போனா எங்களை வந்து அது ஒரு வனாந்திர பாதையில் ஒரு கண்ணி தீவில் தள்ளிட்டாங்க எங்களை கொண்டு வந்து. எங்க நாங்க மேல இடத்துல இருந்தா நாங்க எதுவும் இருந்துட போறேன்னு கொண்டாந்து எங்களை கண்ணி தீவுல போட்டுட்டு, இப்ப எங்களுக்காக யாரும் எதுவும் செய்ய போறவங்க யாருமே இனியும் வரப்போறது கிடையாது. ஆனாலும் இந்த மது கடைகள மூடுறேன் நாங்க எங்க முன்னாங்கய்யா, யாருமே அதுக்காக முயற்சி எடுக்கவும் இல்லை. பேசுறீங்க நல்லவங்களா இருக்கீங்க, ஏன் உங்களை பார்த்து அந்த சந்தேகம் உங்களுக்கு வருது? ஒருத்தர் தப்பு பண்றாங்க
சாதிக்கணும்னா அது எல்லாருமே தானே சாதிக்கும். இப்போ இப்போ நாங்க போறோம்னா இப்ப இந்த ஏரியானா கண்ணகி நகர்னாவே எல்லாருமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திர குத்திட்டாங்க சரிங்களா. நீங்க இதுல நல்லவங்களும் இருக்கிற கேட்டவங்களும் இப்ப எங்க பார்த்தீங்களா பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட இது அப்படிதான் பொண்ணு கேட்க வரவன்னா கூட இப்ப பொண்ணுக்கு வர வந்துருக்கு. பொண்ணு முடிச்சுட்டா டிகிரி முடிச்சுட்டா இன்ஜினியரிங் முடிச்சுட்டா இப்ப வரம் பாத்துருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்றேன் நீங்க கண்ணகினார் விட்டு வெளியில வாங்க வாடகையா இருந்தாலும் பரவாயில்லங்க வெளியில வந்துங்க. இப்ப இங்க எங்களுக்கு சொந்த வீடு தான் நீங்க வாடகையா இருந்தாலும் வெளியில வாங்க நாங்க அப்ப வந்து பொண்ணு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த ஏரியாவுடைய இதுவே அந்த மாதிரி. முதலாவது எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி தேவை. அவசர சிகிச்சைனா எங்கன்னா போனோம்னா இங்க பாக்க முடியாது அங்க பாக்க முடியாது ஆனா இங்கேதான் செத்து போடணும். ஆனா நியூஸ்ல காட்டுறாங்க இந்த இடத்துல வந்து கொரோனா வந்து ரொம்ப பாதிக்கல சீக்கிரமா. கொரோனான்றது யாருக்குமே நம்பிக்கை இல்ல எங்க ஏரியாவை பொறுத்தவரை நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லல சூப்பர். கவர்மெண்ட் சூழ்ச்சி நாங்க சொல்ல போனா இந்த கொரோனாவை பேர் வச்சு சுகாதாரத்துறை சம்பாதிக்கிறேன் அவ்வளவுதான். நீங்க ரொம்ப உண்மையா பேசுறீங்க பெரிய ஆபத்துல வாண போறீங்க. ஸ்கூல் பசங்களோட லைஃப் போச்சு காலேஜ் பசங்க லைஃப் போச்சு இருக்கிறவங்க சுகா நாங்க சும்மா சாதாரணவங்க தான். இப்ப இந்த பாருங்க காலையில போட்ட ஒரு 5 கிலோ பிரிஞ்சு இது இன்னொரு வீடு உட்காந்துருக்கோம் ஒண்ணுமே இல்ல போட்ட முதல்ல எடுக்க முடியாத உட்காந்து. அதுதான் கொரோனான்றது பண கட்சிக்காரனுங்க சம்பாதிக்கிறது எங்களுக்குதான்ப்பா இது கொரோனா இல்லாத பட்டவங்க எல்லாம் சாவணும். எங்களுக்கு சாதாரண நோய் தான் இது கொரோனா. கொரோனா கொரோனாவை நீங்க நம்புறதாலதான் இந்த ஏரியால யாருக்கும் அது இருக்கா மாதிரியும் தெரியல இருக்கா மாதிரியும் தெரியல. அதுவும் 1000 நோய் இல்ல கொரோனானா என்ன குடுக்குறாங்க தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். மார்ச் 3 23 ஸ்டாப் பண்ணுவோம் கடை ஓபன் பண்ணல. ஏன்னா 9 மணிக்கு மேல போலீஸ்காரங்க எடுங்க. இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 மணி மேலதான் வியாபாரமே. அப்ப என்ன பண்ண முடியும் அந்த 9 மணிக்கெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு அப்படியே எடுத்துட்டு போறது அது எடுத்து போட்டு போறது. அதனால இந்த போடவே இல்லை இதோ உட்காந்துட்டு போறது அஞ்சு இந்த பெஞ்சை போட்டு உட்காந்து ஒரு காலையில இருந்தது எல்லா பசங்க ஏரியா கொண்டாந்து இங்க விட்டுட்டு முதலாவது பசங்க தவறு பண்றாங்கன்னா யார் இல்லைன்னா எல்லாம் ஒன்னா போய் இருந்துட்டீங்கன்னா ஒருத்தர் செய்யற தவிர 10 பிள்ளைங்க கூறாங்க பாப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கத்துக்குது. அப்ப அவன் என்ன செய்யறான் திருடுறான் கொள்ளடிக்கிறான் கொத்தனை சாவடி எல்லாமே நடக்குது. அது யாரால எல்லாரும் எங்களை கொண்டாந்து வெளியே எடுத்து நீங்க பாக்காத அப்படியே எங்கேயோ ஒரு ஓரத்துல எல்லாருமே கொண்டாந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நாங்க நிறைய பேர் டீசன்டானு சாக்கடையும் நிறைய பேர் இருக்கு என்ன பண்ண முடியும் ஆனாலும் ஒரு சண்டை வரும் போதோ அந்த இன்னொரு லேடி பார்த்து சொல்லுவாங்க ஐயோ அதுக்குதான் இந்த ஏரியா பஸ்ல ஏற மாட்டோம் அந்த அளவுக்கு முத்திர குத்துனது கண்ணகி நகர். அதுதான் உண்மை. இங்க வந்து நிறைய வேற வேற இடத்துல இருந்து இங்க வந்து மொத்தமா வந்து இந்த ஹவுசிங் போர்டில் போட்டதே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னா அந்த மாதிரி போடுறதால அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு விதமான ஒரு பிரிவினை ஃபார்ம் ஆயிடுது. ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஏரியாவுக்கும் இன்னொருக்கும் சண்டை அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து இங்கே நிறைய இல்லீகலான விஷயங்கள் நடக்குது அப்படின்றதும் அவங்க சொல்கிறாங்க. இங்கே ஒரு லேடி அவங்க சொல்லியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அவங்க வந்து புதுப்பேட்டையில் இருக்கும்போது குடிசை வீட்டில் இருந்ததா சொல்லியிருந்தாங்க. அங்கேயே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தா சொன்னாங்க. இங்கே வந்து பில்டிங் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் போட்டதால தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா அவங்களே சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கிற கருத்து வந்து அதுதான். சூப்பர். எப்படி கலாய்க்கிறாங்க சொல்லு எதனா அதே தானே அதான் உண்மை நிதர்சனம் உண்மை அதான் நியூஸ் ரீடர் மாதிரி ஆகிட்டேன். நீ தான் இப்போ நியூஸ் ரீடர் மாதிரி பேசிட்டேன். அதுதான் இப்போ இவங்க வந்து மெயினாக இந்த பிரச்சனை என்ன வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா வேலை வாய்ப்பு தான். இங்கே இருக்கிற வந்து ஜென்ஸுக்கு வந்து ஜென்ஸோ லேடிஸோ பொதுவாகவே வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட். அந்த வேலை வாய்ப்புன்றது இல்லாமல் இருக்கிறதால தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறைய வந்து தவறுகள் பண்ணுறதாகவும் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸில் இறங்குறதாகவும் இவங்க சொல்கிறாங்க. மெயினாக இந்த அம்மா ஒன்று சொன்னாங்க ரொம்ப காமெடியாக இருந்துச்சு என்னென்னா இந்த ஏரியாவில் வந்து
நம்ம வந்து வீட்டில் வந்து பெண்கள் இருந்தால் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. இந்த ஏரியாவில் எப்படின்னா ஒரு மதர் ஒரு அம்மாவுக்கு வந்து வந்து பையன் இருந்தால் தான் ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்கான். அவன் என்ன ஆகிடுவான், என்ன எதனா ஒரு எதனா தப்பான ஒரு வழியில் போய் மாட்டிப்பானா, அந்த மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பெயிண்டிங் பார்க்கலாம், அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு ஒரு ஐடியாவில் தான் இங்கே வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு வரோம். பட் இங்கே வந்து இங்கே ரியாலிட்டியை வந்து இங்கே ஃபேஸ் பண்ணும்போது, இங்கே வாழ்கிறவங்களே அதை பற்றி சொல்லும் போது தான் உண்மையாகவே நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி நமக்கு ரியாலிட்டி தெரியுது. மெயினாக உள்ளே வந்துட்டு இங்கே வந்துட்டு சென்னையில் வந்து எப்படி இருக்குது, இங்கே வந்து எவ்வளோ மோசமான நிலைமை இருக்குது அப்படின்னு காட்டணும்லாம் இங்கே வரலங்க. இங்கே வந்து நம்ம நார்மலாக எப்படி இருக்குது, இவங்க எப்படி வாழ்கிறாங்கன்ற கல்ச்சர் என்னன்றதை, நம்ம இந்த ஹவுசிங் போர்ட் கல்ச்சர் என்னன்றது உங்களுக்கு காட்டணுக்காக தான் இங்கே வந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை தான் நான் வந்து இதில் காட்டிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இது மோசமாக இருக்குது, இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதுவும் வந்து காட்டல. அதை என்ன சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வந்து பில்டப் பண்ணி இங்கே இப்படி இருக்குது பாருங்கள், இந்த இந்த இங்கே இந்த மக்கள் நிலைமை இப்படி தான் அப்படின்னு சொல்லி நியூஸ் கவரேஜ் பண்ணுற மாதிரின்ற ஐடியா எனக்கு இல்லை. என்ன ட்ரூவாக இருக்கோ அதை அப்படியே நீங்கள் பார்த்துருங்க, அவ்வளோதான். நான் வீடியோ போடுறேன் அதை பாரு, யூடியூப் இருக்கா, அடுத்த வாரத்துக்குள்ள வரும் இது வந்து ஷூட்டிங்காக வந்து இந்த செட்டு இந்த கலர்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரீட்டாக இருந்துச்சு, இது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, பயங்கரமாக பேமெண்ட்லாம் போட்டுச்சு. அதான் பயந்து போய் என்னடான்னு கேட்டால் ஷூட்டிங்காக போட்டிருக்காங்க எல்லாமே அட்டையா. சாத்தானிடம் சிக்காதே, வா 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 வா, இவன் மேலே ஏற்று வா, இவன் மேலே ஏற்று, இவன் மேலே ஏற்று வா. எனக்கு பொற்செல்வியே சாதனாவா, உண்மையை சொல்லு. இப்ப மட்டும் சாதனா இப்ப பொற்செல்வி சாதனன் பொய்யா சொல்ற, ஓடு அவங்க எப்பதான் என்ன போட்டு எடுப்பாங்க எடுப்போம். தயங்காதவா, வாங்க வா, அங்க போயிடுவோம் நம்ம, அங்கே வண்டி வரும், வண்டி 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 பேர் என்ன? சிந்துவா. உங்க பேரு? கீதா. கீதா கீதாவா? கீதா. கீதாவா? உங்க பேரு? அரவிந்த். உங்க பேரு? சூப்பர். யாரு? அவர் பேர் என்ன? அவரு. அவங்க பேர் என்ன? மதுமிதா. சூப்பர். இதுக்கு இது ஒரிஜினல் பேரா இல்ல வேற ஏதாவது டூப்ளிகேட் பேர் இருக்கா? இல்ல அது ஒரிஜினலே. இவன் இவன் பொற்செல்வி. இவன். ஓகே பொற்செல்வி, பை, கிளம்பு. மெயினாக வந்து இங்கே நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு நிறைய குறைகள்லாம் நம்ம பார்த்தாலும், இந்த ஏரியாவில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்தா கூட இங்கே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்குல்ல, இங்கே யார்கிட்ட போனாலும் பேசுறது, யார்கிட்ட போனாலும் பயப்படாமல் வந்து ஒரு புது ஆள்கிட்ட பேசுறது, குழந்தைங்களாம் பயப்படாமல் விளாட்றது, இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் பார்க்க முடியாது. நம்ம ஒரு ஒரு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு இல்லாமல் நம்ம பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற வீடு, அந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிற வீடெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்டே பேச மாட்டோம்ல. பட் இங்கே டோட்டல் ஆப்போசிட், இங்கே இருக்கிற லைவ்லினஸ்ஸே வந்துட்டு பயங்கரமான லைவ்லினஸ். எங்கே போனாலும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் பேசலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க பசங்க எல்லாருக்கூடையும் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் இருந்தாலும், கவர்மெண்ட் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலை அப்படின்னாலும்,
இந்த சந்தோஷம் வந்து வேறு எந்த ஏரியாலையும் கிடைக்காதுங்க. இது வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு நேட்டிவ் இங்கே இருக்கிற நேட்டிவ் சென்னை பீப்புள்கிட்ட தான் இந்த இந்த ஒரு அக்மார் பாசமும் ஒரு சந்தோஷமும் உங்களால் பார்க்க முடியும். ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். பொற்செல்வி மறுபடியும் வந்துட்டியா? இந்த பெயிண்டிங் பாதி புரியவே இல்ல. ஏதோ மேஸ் மாதிரி அப்படியே வழி வழி வழியாக போகுது, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கு. அவங்க அவங்க யூடியூப் சேனல் கேட்டு சொல்லு பெயிண்டிங் பாருங்க, வித்தியாசமாக இருக்கு. இனிதுன்னு போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கீழே கடல் மாதிரி இருக்குது. ஒரு அம்மா கூட ஒரு பொண்ணு நிற்கிது, செம்மையாக இருக்குது. அப்படியே ப்ளூ தீமில் இருக்குது இது எல்லாமே. ஆ நீ எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்க சொல்லு. ஆந்திரா, ஆ சேலம், ஆ கேரளா, ஆ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணேன். ஓ உனக்கு ரொம்ப பிடிக்குமா ட்ராவல் பண்ண? ஆ எது எது எந்த ஊர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கா இது கேரளா. கேரளா தமிழ் மாதிரியே இருக்கா? ஐயா கேரளா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் கேரளா ரொம்ப பிடிச்சது? ஜாலியாக இருக்கும்ல. எங்களுக்கும் கேரளா தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு எப்படி பிடிக்க எனக்கு தெரியும். கண்ணகி நகர் பார்த்தீங்க, செம்ம லைவ்லியான இடம். நிறைய வந்து சந்தோஷமான விஷயம் பார்த்தோம், சோகமான விஷயமும் பார்த்தோம். வெயில் வேறு இருக்குது, ரொம்ப நேரம் சுற்றிட்டோம், டயர்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அப்படி திருப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா அந்த டிஸ்லைக் பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அமைக்க விட்டுருங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம்.